அலைக்கம் வெல்கம் டு சம்மூஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல். அதனால என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஃப்ரையை தான் பார்க்க போறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிளானது, நீங்க சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து சண்டேக்கு நாங்கள் செய்கிறோம். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ மசாலா என்னென்ன போட்டாங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க, போட்டு கலக்கி வச்சுருக்காங்க. இப்போ வாங்க ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சரி, இப்போ தவா வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் சூடாகட்டும். இது ரெண்டுமே பண்ணால் நல்லா சூடாகும். இப்போ கையை வச்சு பார்க்குறேன், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கான தேவையான எண்ணெய் ஊற்றலாம். சரியா, பசங்களுக்கு இப்போ மீன் ஃப்ரை செஞ்சு கொடுக்க போகிறோம். அனகலா, உனக்கு மீன் ஃப்ரை பிடிக்குமா? பிடிக்கும். இப்போ நம்ம இந்த தவா வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கழுவிட்டு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சிடணும். தாளிச்ச இப்போ ஏமா கருவேப்பிலை தாளிச்சிங்க அப்படின்னு கேளு. இப்போ ஏமா கருவேப்பிலை தாளிச்சிங்க? அது கருவேப்பிலை தாளிச்சதுன்னா அது இப்போ நம்ம மீன் வறுத்தோம்னா மீன் வந்து இதில் ஒட்டாம இருக்கும். அதனால தான் இப்போ கருவேப்பிலை போட்டு தாளிச்சது. இப்போ நாங்கள் வந்து இது புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி எங்களுக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோலாம் போட முடியும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். வந்து நல்லா இன்னும் சூடாகாமே நல்லா வாசம்லாம் வருது. இப்போ மீன் குழம்பு மாதிரி இதுவும் வாசம் வருது. ரெண்டும் கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் வாசம்லாம் வருது, செரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது என்னம்மா பண்ண போறீங்க? மீன் நல்லா பொரியணும் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் பரப்பி போடணும். ஓஹோ, நல்லா கண்டமான இருக்கு. பக்கத்தில் உட்காரு, நல்லா ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அம்மா. நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குது, இப்போவே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட வீட்டில் சண்டே ஸ்பெஷல். அதனால தான் மீன் குழம்பு மீனெல்லாம் வறுக்கிறோம். சண்டே சண்டே நாங்கள் இந்த மாதிரி தான் வீடியோ போடுவோம். ஓகேவா, நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். ஓகேவா, அப்பா நல்லா வாசனையாக இருக்குது. எப்படா முடியும்னு காத்திருக்கிறேன் நான். ட்ரை பண்ணிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். வச்சுட்டு போடணுமாம்மா? பா, நல்லா வாசனை வருது, ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ மனமாக இருக்குது, இது என்ன மீனுமா? இதுவா? இது வந்து இது வந்து வலை மீன் சொல்லுவாங்க. இதோட பேர் இல்லை, ஒரு சின்ன நடு முள்ளு மட்டும்தான் இருக்கும். எனக்கு சாப்பிட தெரியாது, உங்கள் அம்மா தான் எனக்கு எப்போவுமே எடுத்து தருவாங்க. சின்ன பசங்களுக்கும் தரலாம், அதிக முள் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதுவே நான் மீன் பார்த்தா இந்த மீன் தான் நீங்கள் வாங்கிட்டே வந்ததில்லையே. நல்லா வாசமாக இருக்குது.
Fish fry ready. Ahí está. Bye bye.